ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் என்னுடைய 21வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த பூஜையை நான் எப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த தான் வந்து இன்றைக்கி உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற விஷயத்த தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு கிடையாது. எந்த பூஜை நம்ம வீட்டில் செஞ்சாலுமே வந்து முதல்ல வீட்டை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதை வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய துணி இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பாத்திரம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல் முன்னாடி நாளே வந்து நம்ம பூஜை ரூமெல்லாம் தொடச்சி, அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சு, கிச்சன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வீடெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் வந்து படுப்பேன். ஏன்னா அப்போ தான் காலையில் விளக்கேற்றும் போது வந்து ரொம்ப ஹரிபரியாக வந்து பண்ணாமல் நமக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு வேலை செய்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு விஷயமாக ஃபாலோ பண்ணுறது வந்து இது தான். பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே நான் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுவேன். வீட்டில் எப்படியும் டெய்லி வீட்டில் விளக்கேற்றுவேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து வீட்டை வந்து நான் சுத்தமாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுவேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டை வந்து எப்போவுமே கிச்சனையும் அதுக்கப்புறம் ஹால் பெட்ரூம் எல்லாத்தையுமே வந்து நீட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுற விஷயம். அடுத்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டவுட்டாக வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுறேன், அதுக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வந்து குளிக்கணுமா, அது இல்லைனா வந்து தலைக்கு குளிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. எனக்கு சில பேர் சொன்னதை வச்சு நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலை வந்து குளிக்க தான் செய்வேன். குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது எனக்குமே வந்து காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுதான், அதுவும் ஒரு ரீசன் தான். சில பேரால் வந்து குளிக்க முடியாது, ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து காலையில் குளிச்சுட்டு பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து தலைக்கு குளிக்கணுமா டெய்லியும் அப்படின்னு கேட்குறாங்க. தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா வந்து குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சுக்கலாம். நான் வந்து தினமுமே எனக்கு தலை குளிக்கிற ஹேபிட் இருக்குது அப்படின்றதுனால நான் மேக்ஸிமம் வந்து காலையில் எழுந்திரிச்சு, காலையில் என்னோடய மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ எழுந்திரிச்சு நான் வந்து ஒரு 4:00 வந்து குளிச்சுட்டு தலையெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மற்ற பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணுற பூ வைக்கிற வேலை எல்லாத்தையும் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்த விஷயமா என்ன கேட்குறீங்க அப்படின்னா வந்து தினமுமே வந்து சாமிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது பூ வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பூ வைக்கணுமா அப்படின்னு தினமும் வச்சா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரைடே அதுக்கப்புறம் டியூஸ்டே இந்த மாதிரி நாளில் மட்டுமாவது பூ மேக்ஸிமம் வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயம் வந்து இப்போ வந்து டெய்லி நம்ம சாமிக்கு வந்து 21 வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 21 ஏதாவது பிரசாதம் வந்து பண்ணணுமா அப்படின்ற சில டவுட்ஸ் எல்லாம் வந்து சில பேருக்கு இருக்குது. நான் வந்து டெய்லியும்லாம் வந்து பிரசாதம் வந்து செய்கிறதில்ல. என் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் சாமிக்கு வந்து நான் செய்கிறேன். இன்னொரு விஷயம், காலையில் அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கும் போது அவசர அவசரமாக வந்து சாமிக்கு செய்ய முடியாது என்னால். அதனால் வீட்டில் வந்து இப்போ ஒரு கிளாஸ் பால் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு பிரசாதமாக வந்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதை வந்து நான் வச்சுருவேன். சில நாள் வந்து வெறும் சாக்லேட் மட்டும் வைப்பேன். சில நாள் பார்த்திங்கன்னா வந்து வெறும் கற்கண்டு இருந்துச்சுன்னா வைப்பேன். அந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் வந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து பூஜை முடிச்சுட்டு போய் கண்டிப்பாக வந்து தூங்க மாட்டேன். ஏன்னா நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும்போது மறுபடியும் போய் நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்ம விளக்கேற்றினதுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு வந்து எனக்கு இருக்குது. அதனால நான் பர்சனலாக வந்து விளக்கேற்றினதுக்கப்புறம் வீட்டில் போய் தூங்க மாட்டேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க தூங்கும் போது நம்ம விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றலாம். என்ன விஷயம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, பூஜை ரூம் வாசல்லே வந்து படுக்காத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, அவங்க வந்து தனியாக உள்ளே இருக்காங்க அப்படின்னா வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து
தூங்கட்டும், நீங்கள் வந்து எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த பூஜையை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது 21 நாள் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நடுவில் வந்து சப்போஸ் நமக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 4-5 டேஸை மட்டும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் முன்னாடி நீங்கள் விளக்கு வந்து ஏற்றிட்டுருப்பீங்க, நடுவில் அந்த 4-5 டேஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போலேருந்து விளக்கு ஏற்றுறீங்களோ அதுலேருந்து உங்களோட கவுண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இத்தனை நாள் விளக்கு ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லேடிஸ்க்கு மேக்ஸிமம் வந்து நடுவில் எப்படியாவது வந்து பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்றதுனால நடுவில் ஒரு 4-5 நாள் பிரேக் வர மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் அந்த நாளை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள்லேருந்து நீங்கள் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது முக்கியமாக சாம்பிராணி வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க. இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ ரொம்ப வாசனையாக இருக்க மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி வந்து பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் என்னோடய வீடை வாசனையாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பன்னீர் பாட்டில் வந்து ஒன்று வாங்கி வச்சுருப்பேன், கூடவே ஜவ்வாது லிக்விட் ஒன்று விற்கும், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வீட்டில் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து தெளித்து விட்டுருவேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி ஸ்மெல் வந்து நம்மளோட வீட்லேயும் வந்து இருக்கும். எதுக்காக அப்படின்னா, காலையில் வந்து நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படின் போதே ஒரு நல்ல ஒரு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது இன்னும் வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப வந்து நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில பேர் சொன்ன விஷயங்களை கேட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.